பொதுவாக அம்மாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்கள் குல தெய்வத்தை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாட்களாகும் அதிலும் அம்மாவாசை குல தெய்வத்திற்கு பூஜை செய்து குல தெய்வத்தின் அருளை முழுமையாக பெறுவதற்கு ஏற்ற நாளாகும் ஆடி அமாவாசையில் குலதெய்வ வழிபாட்டை செய்வது மிகவும் சிறப்பானதாகும் ஆடி அமாவாசை பித்ரு வழிபாட்டு நேரம் ஆடி அமாவாசை அன்று வீட்டிற்கு பிராமணர்கள் அழைத்து மீத மந்திரங்கள் சொல்லி இருபத்தி ஓரு தலைமுறையை சேர்ந்த முன்னோர்களுக்கும் திதி கொடுக்கலாம் தாய் வழி இருபத்தோரு தலைமுறையினரும் தந்தை வழி இருபத்தோரு தலை முறை முன்னோர்களுக்கும் என மொத்தம் நாற்பத்திரெண்டு பிண்டங்கள் வைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது சிறப்பு பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணிக்குள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பத்து பேருக்காவது அன்னதானம் அளித்து பித்ருக்கள் வழிபாட்டினை நிறைவு செய்து விட வேண்டும் ஆடி அம்மாவாசையில் குலதெய்வ வழிபாடு அமாவாசை அன்று குலதெய்வம் கோவிலுக்குச் சென்று வழிபடுபவர்கள் இரவு பத்து மணிக்கு மேலாக சுவாமிக்கு பால் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல விதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து புதிய வஸ்திரம் சாத்தி அந்த தெய்வத்துக்குரிய அஷ்டோத்திரம் படித்து சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து சாம்பிராணி காட்டி வழிபட வேண்டும் இதனால் குடும்பத்தில் உள்ள அனைத்து தீமைகளும் விலகி குலதெய்வ அருள் முழுமையாக கிடைத்து வீட்டில் நன்மைகள் நடைபெறும் குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியாது வீட்டிலேயே குலதெய்வத்தை வழிபட நினைப்பவர்கள் ஆடி மாதத்தின் அனைத்து நாட்களும் இரவு ஆறு மணிக்கு மேல் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்துக்கு உரிய அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடுவது சிறப்பு இந்த வழிபாட்டினை தடை இல்லாமல் முப்பது நாட்களும் செய்வது சிறப்பு இது தவிர ஆடி அமாவாசை என்ற வீட்டில் குலதெய்வத்தை வழிபட நினைப்பவர்கள் சுவாமிக்கு பூ போட்டு பூஜை துவங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக வீட்டின் முன் வாசல் கதவை அடைத்துவிட்டு சாப்ராமணியம் போட்டு அதன் புகையை வீடு முழுவதும் காட்ட வேண்டும் வீட்டில் போடும் சாம்பிராணியில் குங்குல்யம் பால் சாம்பிராணி பேய் சாம்பிராணி மருதாணி விதை கருஞ்சீரகம் பச்சை கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து சாம்பிராணி காட்ட வேண்டும் சாம்பிராணி புகை வீடு முழுவதும் பரவியதும் அதற்கு பிறகு வீட்டின் முன் வாசல் கதவை திறந்து விட்டால் வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகள் நோயை ஏற்படுத்தும் சக்திகள் என அனைத்தும் வீட்டில் இருந்து வெளியேறிவிடும் அதற்குப் பிறகு வீட்டில் குலதெய்வத்திற்கு பூஜை போட்டு வழிபடுவது சிறப்பு இவ்வாறு வழிபட்டால் குலதெய்வத்தின் அருள் வீட்டில் எப்பொழுதும் நிறைந்து இருக்கும்